Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. India and Pakistan bilateral cricket series விளையாடி எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு வேளை இப்படி எல்லாம் எப்படி இருக்கும்? அதுக்கான ஒரு ப்ரொபோசல இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டெக்கேடா எந்த ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்லயும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பைலேட்டரல் சீரீஸ்ல விளையாடவே இல்லை. இந்தியாவும் பாகிஸ்தானும் கடைசியா மோதின பைலேட்டரல் டோர்னமெண்ட் 2012-2013 சீசன். அப்ப பாகிஸ்தான் டீம் இந்தியாவுக்கு 5 மேட்சஸ் கொண்ட ஓடிஐ சீரீஸ்ல விளையாட வந்தாங்க. ஆனா அந்த பைலேட்டரல் டோர்னமெண்ட் கூட ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. ஏன்னா அப்போ ரெண்டு நாடுகளுக்கு இடையே பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் பயங்கரமா இருந்தது. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்தியாவும் பாகிஸ்தானும் கடைசியா ஆடின டெஸ்ட் மேட்ச் டிசம்பர் 2007. இப்ப கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு அப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தானும் பைலேட்டரல் டெஸ்ட் சீரீஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்பை இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு உருவாக்கியிருக்காங்க. இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டோட டெபியூட்டி சேர்மேன் தான் மார்டின் டேர்லோ. இவர் இப்போ பாகிஸ்தான்ல தான் இருக்காரு. ஏன்னா இப்ப இங்கிலாந்தும் பாகிஸ்தானும் T20 இன்டர்நேஷனல் சீரீஸ் விளையாடுறாங்க. தன்னுடைய ஐடியாவை பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட சேர்மேனான ரமேஷ் ராஜா கிட்ட சொல்லியிருக்காரு. இப்ப இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் PSL. இதை விட இன்னொரு முக்கியமான காரணம் கூட இருக்கு. ஆக்சுவலா பாகிஸ்தானுக்கு போன வருஷம் இங்கிலாந்து டீம் சுற்றுப்பயணம் வரதா இருந்தது. ஆனா கடைசி நேரத்துல அவங்க வரல. சோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீபில்ட் பண்றதுக்காக பல ஆலோசனைகளை இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பிளான் தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் பைலேட்டரல் சீரீஸ். இப்ப இந்தியா பாகிஸ்தான் பைலேட்டரல் சீரீஸ் நடக்கணும்னா அது இந்தியாலயோ பாகிஸ்தான்லயோ நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒன்னு UAE நடக்கணும், இல்லைனா வேற நாடுகள்ல நடக்கணும். அந்த ஒரு ஆஃபர் தான் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டும் சரி BCCI தரப்பும் சரி மறுத்துறதா சொல்லப்படுது. இப்ப பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுடைய வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை திரும்பவும் பாகிஸ்தான் கொண்டு வரணுன்றதுதான் அவங்களுடைய நோக்கமே. பாகிஸ்தான்ல ரொம்ப வருஷ காலமா கிரிக்கெட் மேட்சஸே நடக்காம இருந்தது. அப்போ பாகிஸ்தானுடைய ஹோம் கிரவுண்டா இருந்தது UAE தான். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நியூட்ரல் வெனியூல விளையாடுவாங்க. ஆனா இப்பதான் பாகிஸ்தான்ல நிறைய கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. நிறைய இன்டர்நேஷனல் டீம் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மறுபடியும் வேற ஒரு வெனியூல விளையாடுறதுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி BCCI உடைய வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் சீரீஸ் பத்தி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு பேசினதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்படி இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் சீரீஸ் நடக்கணும்னா அதை டிசைட் பண்றது BCCI இருக்காது, கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்கணும். இப்போதைக்கு கவர்மெண்டோட முடிவுல மாற்றமே கிடையாது. சோ இந்தியாவும் பாகிஸ்தானும் மல்டி டீம் ஈவெண்ட்ஸ்ல தான் மோதுவாங்கன்னு சொல்லிட்டாங்க BCCI. மல்டி டீம் ஈவெண்ட்ஸ்னா நமக்கே தெரியும், ஒன்னு அது ICC டோர்னமெண்ட்ஸா இருக்கும், இல்லனா இந்த மாதிரி ஏசியா கப்பா இருக்கும். ICC ஈவெண்ட்ஸ்ல எப்பெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் மோதுமோ அப்பெல்லாம் ரெக்கார்ட் பிரேக்கிங் க்ரௌடா வரும். அதுக்கு ஒரு உதாரணமே 2011 வேர்ல்டு கப் செமிஃபைனல் தான். அந்த டைம்ல அந்த மேட்சை 495 மில்லியன் பேர் டெலிவிஷன்ல பாத்துருக்காங்க. ஆக்சுவலா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுடைய இந்த ப்ரொபோசலுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. இங்கிலாந்துல எந்த அளவுக்கு இங்கிலாந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுல அந்த நாட்டுல ஏசியன் ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. பல பேர் இந்தியால இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் அங்க செட்டில் இருக்காங்க. சோ அவங்கள டார்கெட் பண்ணி கூட இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு இந்த ப்ரொபோசல் வச்சிருக்கலாம். இப்பதான் சமீபத்துல ஏசியா கப் 2022 ரெண்டு தடவை இந்தியா பாகிஸ்தானும் மோதினாங்க. இதுல ஒரு மேட்ச்ல இந்தியாவும் இன்னொரு மேட்ச்ல பாகிஸ்தானும் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தான் மோத போறது 2022 T20 வேர்ல்டு கப். அது மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல அக்டோபர் 23 அன்னைக்கு நடக்க போகுது. சோ இனிமே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கணும்னா இந்த வேர்ல்டு கப்ல தான் பார்க்க முடியும். ஆனா இதே எல்லாத்தோட ஒரு சான்ஸ் இருக்கு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2023 லார்ட்ஸ்ல நடக்குது. ஒருவேளை அப்படி ஏதாவது வாய்ப்பு இருந்தா இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதலாம். ஆனா அதுல எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்ல முடியாது. சோ இந்த இந்தியா பாகிஸ்தான் பைலேட்டரல் கிரிக்கெட் சீரீஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்தியாவும் பாகிஸ்தான் மறுபடியும் கிரிக்கெட் சீரீஸ் விளையாடணுமா, இல்லனா இந்த மாதிரி ICC டோர்னமெண்டே போதுமான்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.